Hello friends, welcome to Deepa Maha's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா cooking video எதுவும் கிடையாது. இன்னைக்கு தீபாவளி கிட்ட வர போகுது. அதுக்காக விளக்க எப்படி டெக்கரேஷன் பண்றது அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்றேன். நான் மண் விளக்கு ஒரு 6 வாங்கி வச்சிருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கேன். ஸ்பார்க்லிங் பெயிண்ட் எடுத்துக்கேன். அப்புறம் பெயிண்ட் பிரஷ் எடுத்துக்கேன். டூத்பிக் எடுத்துக்கேன். பட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இதை வச்சு எப்படி பெயிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது விளக்கு பண்ண போறாங்க. இந்த விளக்கெல்லாம் நான் தண்ணியில ஊற வச்சு ஒரு பக்கெட்ல தண்ணி குடிச்சு அதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த விளக்கு பெயிண்ட் பண்ணிடுறேன். பாருங்க நான் பிங்க் கலர் எடுத்து இன்னொரு விளக்கு பெயிண்ட் பண்றேன். தீபாவளிக்கு வந்து விளக்கு யூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் வருது, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அழகா பெயிண்ட் பண்ணி நாமளே பெயிண்ட் பண்ணி பண்ணும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடையில கிடைக்குது பெயிண்ட் பண்ணதெல்லாம், இருந்தாலும் நாம பண்ணும் போது இருக்க சந்தோஷம் நம்ம கடையில வாங்கும் போது உங்களுக்கு கிடைக்காது. அக்ரிலிக் பெயிண்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமா காஞ்சிடும், நல்ல ஷைனிங்கா இருக்கும், பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். இது விளக்குக்கு இது மைல் கலர் கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழ் பக்கம் நான் எல்லோ கலர் பண்ணிக்கிறேன். கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு எது எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. காஞ்சிடுச்சு.
பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்களையும் ட்ரை பண்ண சொல்லுங்கள், அவங்க அழகாக பண்ணிடுவாங்க. ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.